அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சண்முகப்பிரியன், நாளைக்கு சென்னைக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிற சூழல்ல மாநகராட்சி எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கு மழையை எதிர்கொள்ள? நேற்று தினம் இரவு முழுவதும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று தினம் காலை மழையானது சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பரவலாக பல்வேறு பகுதிகளில் ஒரு மிதமான மழை என்பது பெய்து வருவதை களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக தென் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் வட சென்னை மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை என்பது தற்போதும் பெய்து வருகிறது. இதே போன்று ஒரு மிதமான மழை என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்கு தொடரும் எனவும், இது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக நேற்று தினம் இரவு மட்டும் சராசரியாக சென்னையில் 5 சென்டிமீட்டர் முதல் 6 சென்டிமீட்டர் வரை மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகராமல் அதே இடத்தில் நீடிக்கிறது எனவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும், இதன் காரணமாகவே அடுத்த 2 நாட்களாக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வந்திருந்த அதே நிலையில் இன்னமும் கூட சில இடங்களில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாமல் இருக்கின்றன. சில சாலைகள் தாழ்வான சாலையாக அமைந்திருக்கிறது. சில குடியிருப்பு பகுதிகள் மழை தண்ணீர் தேங்கக்கூடிய வகையில் தாழ்வான பகுதிகளாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இது போன்ற தாழ்வான பகுதிகளிலும் தாழ்வான சாலைகளிலும் கூட மழை தண்ணீர் தேங்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாகவே அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கனரக மோட்டார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு இப்போ தற்போது மயிலாப்பூர் சிவசாமி சாலை அருகே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கனரக மோட்டாரை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிவசாமி சாலையானது எப்போதும் மழை பெய்தாலும் மழை தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக இருக்கிறது. எனவேதான் முன்கூட்டியே இந்த பகுதியில் கனரக மோட்டார் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்ய அந்த சாலையில் தேங்கக்கூடிய தண்ணீரானது உடனடியாக மோட்டார் மூலம் அருகில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகாலுக்கு கொண்டு சேர்த்து மழை தண்ணீர் இந்த இடத்துல தேங்காத வகையில் திட்டங்கள் இடப்பட்டு அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட அந்த மோட்டார் இயக்கி இங்கே மழை தண்ணீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் மாநகராட்சி பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இது போக சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வழி கால்வாய்களில் 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகள் என்பது நீர்வழி கால்வாய்களை முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைநீர் வடிகால்கள்லையும் அந்த வண்டல் மண் அகற்றப்பட்டு தூர்வாரப்பட்டு மழை தண்ணீர் செல்ல ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போக சென்னை மாநகராட்சி முழுவதுமே இது போன்று பல்வேறு பகுதிகளில் 990 மோட்டார்களும் மற்றும் டிராக்டர்களோடு பொருத்தப்பட்ட இந்த 100 HP திறன் கொண்ட கனரக மோட்டார்கள் 57 மோட்டார்களும் டிராக்டர்களோடு பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. 15 மண்டலங்களில் எந்தெந்த மண்டலங்களுக்கு இது போன்ற கனரக மோட்டார்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அங்கே இந்த டிராக்டரோடு பொருத்தப்பட்ட கனரக மோட்டார்கள் முன்கூட்டியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் 21 சுரங்கப்பாதைகளிலும் மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கும் அந்த தண்ணீர் உடனடியாக சீராக வெளியேறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதன் போன்று ஓரிரு நாட்களுக்குள்ளேயே 40 சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழை பெய்து வெள்ளம் போன்று ஏற்படுவது சூழல் உருவானால் இந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை அருகில் இருக்கக்கூடிய நிவாரண மையங்களில் தங்க வைத்து அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் இந்த உணவு தண்ணீர் பால் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 160 நிவாரண மையங்களும் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற அதிகனமழை காலத்தில் இந்த மழை தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவது மட்டுமின்றி இந்த குடிநீரோடு சாக்கடை தண்ணீர் கலப்பது, மரம் முறிந்து விழுவது, இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் பொதுமக்களுக்கு குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் எந்த நேரமாக இருந்தாலும் பொதுமக்கள் சென்னை மாநகராட்சியுடைய அவசர கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு அறையை 1913 என்ற எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறையானது 24 மணி நேரமும் இயங்கும் எனவும், பொதுமக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அல்லது புகார்கள் குறித்து இந்த கட்டுப்பாட்டு அறையை 1913 மூலம் தொடர்பு கொண்டு
புகார் அளித்தால் அந்த புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இவ்வாறாக இந்த வடகிழக்கு பருவமழை மொத்தமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் குறிப்பாக அடுத்த 2 நாட்கள் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த அதிகனமழை எதிர்கொள்வதற்கும் சென்னை மாநகராட்சி சார்பில் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த மழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கவும் கண்காணிக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து அனைத்து பணிகளும் ஒருங்கிணைத்து கண்காணிக்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் இது போன்ற மழைக்காலங்களில் அத்தியாவசிய காரணங்கள் தவிர்த்து அதிகனமழை பெய்யும் போது அத்தியாவசிய காரணங்கள் தவிர்த்து இதர காரணங்களுக்காக வெளியே செல்வதை தவிர்த்துவிட வேண்டும் என அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்கள் மற்றும் அவருடைய நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று தினம் விடுப்பு விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழலில் நேற்று தினம் முழுவதும் இரவு முழுவதும் கனமழை என்பது பெய்திருந்த நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஒரு மிதமான மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.